ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது சித்ராவோட வழக்கில் நிறைய திருப்பங்கள் நடந்துகிட்ருக்கு. சிபிசிஐடி விசாரணைக்கு சித்ராவோட வழக்கானது மாற்றப்பட்டதுக்கப்புறமா அதில் நிறைய தகவல்கள் கிடைக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இப்போது சித்ரா அவர்கள் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை ஹேமந்த் கொலை பண்ணிவிட்டு இதை தற்கொலையாக மாற்றிருக்காரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் சித்ராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சித்ரா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் இருந்தாலும் அதுலேயும் சில குளறுபடிகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இப்போ பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இப்போ சித்ரா தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் தோன்றாது, ரொம்பவே தைரியமான ஒரு பெண், ஹேமந்த் தான் சித்ராவை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சித்ரா நசரத்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட வழக்கு ஆர்டிஓ விசாரணைக்கு நடத்தப்பட்டுட்டு வந்தது. சித்ராவுக்கும் ஹேமந்துக்கும் பதிவு திருமணம் நடந்ததுனால இந்த தற்கொலையானது வரதட்சணை கொடுமையால் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் ஆர்டிஓ விசாரணை ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக விசாரணை பண்ணிட்டு வந்தாங்க. ஹேமந்தை தொடர்ந்து 6 நாட்களுக்கும் மேலே விசாரணை பண்ணாங்க. உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையுமே விசாரித்து 250 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை தயார் பண்ணாங்க. அதில் கடைசியாக கண்டுபிடிச்சது சித்ரா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணலை அப்படின்றதான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா சித்ராவோட வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருந்தது. இந்த நிலைமையில் ஹேமந்துக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் சித்ராவோட தாயார் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட மகள் வழக்கில் பெருத்த சந்தேகம் இருக்குது, அதனால் மகள் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றுபடி சொல்லியிருந்தாங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. வழக்கில் அதுக்கப்புறம் தான் நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டது. ஹேமந்த் பேசின ஆடியோ, ஹேமந்தோட நண்பன் ரோஹித் அவர்கள் ஹேமந்தை பற்றின சொன்ன அயோக்கியத்தனமான விஷயங்கள் எல்லாமே வெளிவந்தது. ஹேமந்த் தான் சித்ராவோட தற்கொலைக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. ஆனால் இது தற்கொலையா இல்லை ஹேமந்த் கொலை பண்ணியிருப்பாரா, கொலை பண்ணிட்டு தான் இதை தற்கொலைன்னு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு வந்துட்டுருக்கு. இது சம்மந்தமாகவும் போலீஸார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. சில நிபுணர் குழுக்கள் இது சம்மந்தமாக ஆய்வு செஞ்சு இப்போ நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, சித்ரா கொலை செய்யப்படலை, அவங்க தற்கொலை தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றமோ இந்த வழக்கை பிப்ரவரி 5ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி இது கொலையா தற்கொலையா அப்படின்னு நீதிமன்றம் உறுதி செய்வாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.